கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் ஈஸ்டர் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளின் தியான தலைப்பு உயிர்த்தெழுந்த திருநாள். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். வெளிப்படுத்துதல் 1:18. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கடந்த சில நாட்களாக நாம் நமது இரட்சகரின் பாடுகளையும் மரணத்தையும் பற்றி சிந்தித்தோம். இன்று காலையில் அவருடைய மகிமையான உயிர்த்தெழுதலின் விசேஷத்தை கொண்டாட இருக்கிறோம். எல்லா பண்டிகையிலும் விசேஷித்த திருநாள் இதுவே. ஏனெனில் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலே கிறிஸ்து மார்க்கத்தின் அஸ்திபாரம். பரிசுத்த பவுல் சொல்லுகிறபடி, கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கம் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. ஆகையால் இந்த நாள் நமக்கு மகா முக்கியமான நாளாகும். சிலுவையில் அறையப்பட்ட இயேசு, கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்ட இயேசு 3 கல்லறையை விட்டு எழுந்தார். எழுந்தார் இறைவன் என்ற துணி எங்கும் கேட்குது. மகதலேனா மரியாளும் மற்ற பெண்களும் இயேசு மரித்த 3 கல்லறைக்கு ஓடினார்கள். கல் புறப்பட்டப்பட்டு இருந்தது. கல்லறை வெறுமையாய் இருந்தது. மகதலேனா மரியாள் கல்லறையின் அருகே அழுது கொண்டு நின்று கொண்டிருந்தாள். உயிருடன் எழுந்த இயேசு மரியாளே என்று கூப்பிட்டாள். அவளும் ரபூனி என்று சொல்ல, மகதலேனா மரியாள் உயிர்த்தெழுந்த இயேசுவை தரிசித்தாள். என்ன ஆனந்தம், சொல்லக்கூடாதே. எம்மாவூர் சென்ற சீஷரும் அவரை கண்டார்கள், தரிசித்தார்கள். மேல் வீட்டறையில் இருந்த சீஷர்களும் கண்டார்கள். கர்த்தரை கண்டோம் என்று மகிழ்ந்தார்கள். நாமும் இந்த ஈஸ்டர் திருநாளில் ஆண்டவரை கண்டு மகிழ்வோம். ஆண்டவர் இயேசு இன்று உயிரோடு இருப்பதால் நாம் தனிமையாக இல்லை. சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர் நம்முடன் இருக்கிறார். என் பெயர் சொல்லி அழைக்கும் ஆண்டவர் அழாதே என்று சொல்லும் ஆண்டவர் இன்றும் நம் ஒவ்வொருவரோடும் கூட இருக்கிறார். வாழ்க்கையில் ஏற்பட்ட பல சோதனைகளினாலும் நெருக்கங்களிலும் துன்பங்களினாலும் மிகவும் சோர்வுற்றவராக உடைந்த உள்ளத்தோடே சாமுவேல் ஐயர் அவர்கள் நடந்து சென்று கொண்டிருக்கும் வேளையில் ஒரு சிறு காகித துண்டு கிடந்தது. அதை அவர் கீழே கிடந்ததை எடுத்தார். அதில் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்ற வாசகம் எழுதப்பட்டிருக்கிறது. வீடு வந்து சேர்ந்த போதகர் இந்த வசனத்தை தியானித்தவராக, என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கென்ன குறைவுண்டு, நீ சொல் மனமே என்ற கீர்த்தனை பாடலை எழுதினார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்ற வாசகத்தை யோபு பயன்படுத்தினார். இந்த வார்த்தைகள் மகா முக்கியமானவைகள் என்பதை உணர்ந்தால் இவைகள் ஒரு புத்தகத்தில் எழுதப்பட வேண்டும். கருங்கல்லில் ஒளிவெட்டாகவும் ஈயெழுத்தாகவும் பதிக்கப்பட வேண்டும் என்று யோபு விரும்பினார். ஆம் பிரியமானவர்களே, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நமக்கு அருளி செய்த மகா பெரியம் வாக்குத்தத்தம் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம், சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்பதே. ஆப்பிரிக்காவில் அடர்ந்த காடுகளில் வாழ்ந்த மக்களுக்கு கடுமையான ஆபத்துக்களுக்கும் மத்தியில் தன்னுடைய உயிரை ஒரு பொருட்டாக கருதாமல் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை சுமந்து சென்றவர் புகழ்பெற்ற மிஷனரி டேவிட் லிவிங்ஸ்டன். ஆப்பிரிக்காவில் பல ஆண்டுகள் மிஷனரியாக பணியாற்றிய பின்
ஒருமுறை இங்கிலாந்திற்கு வந்திருந்தார். இதை அறிந்த கிளாஸ்கோ பல்கலைக்கழகம் அவரை கௌரவிக்கும் வகையில் ஒரு விருந்து ஏற்பாடு செய்தது. அவரை பேசும்படி அதில் கேட்டுக்கொண்டார்கள். அவர் ஆப்பிரிக்காவில் அவரது மிஷனரி பணியை குறித்து பேசும்போது அந்த மக்கள் என்ன மொழியில் பேசுகிறார்கள் என்று விளங்கிக் கொள்ள முடியாத சூழ்நிலையிலும் எந்த நேரத்திலும் என்னை என்ன செய்வார்களோ என்ற நிச்சயமற்ற விரோதமான சூழ்நிலையிலும் இத்தனை ஆண்டுகளாக தாங்கியது, என்னை ஊக்குவித்தது எது என்பதை உங்களுக்கு மிக சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள வார்த்தைகள்தான். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் என்னை கைவிட்டதே கிடையாது. இயேசு கிறிஸ்து உங்களோடு இருந்தால் நீங்கள் தனிமையில் இல்லையே என்று டேவிட் லிவிங்ஸ்டன் பேட்டி கொடுத்தார். ஆம் பிரியமானவர்களே, நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்ற ஆண்டவரின் வாக்கு தத்துவத்தை இந்த திருநாளில் நாமும் உறுதியாய் பற்றி கொள்வோம். நமது வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகளோ, பாரங்களோ, எதிர்ப்புகளோ, சோதனைகளோ, வேதனைகளோ நம்மை நிலை குலைய செய்யும் போதும் பயம், படபடப்பு, பதஷ்டம், மனச்சோர்வு கொள்ளாமல் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நமது அருகிலே இருந்து நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் என்ற நம்பிக்கையுடன் வாழ்வோம். ஜெபம். அன்பின் பிதாவே, ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே ஒரு மனமகிழ்ச்சியான நாளை காண கிருபை செய்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் நேற்றும் இன்றும் மாறாது உயிரோடு இருக்கிற தேவனாய் ஆண்டவரே எங்களோடு கூட இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற தேவன் ஆண்டவரே, உலகத்தின் முடிவு பரியந்தம் எங்களோடு கூட இருக்கிற தேவன் எங்களுக்கு இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறீரப்பா. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று யோபு பக்தன் சொன்னது போல ஆண்டவரே எங்களுக்கு துணையாளராய் தனிமையில் நாங்கள் இல்லை என்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இந்த நாளில் கொடுக்கிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் உயிர்த்தெழுந்த தேவன், என் தேவன் இன்னார் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று பவுல் சொன்னது போல ஆண்டவரே நாங்களும் அதே நம்பிக்கையோடு இந்த வாழ்க்கையில் ஆண்டவரே எல்லாவற்றையும் சாதிக்க எங்களுக்கு கிருபை செய்தரலும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, நமது வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனை, பாரங்கள், எதிர்ப்புகள், சோதனை வந்தாலும் மனசோர்வு கொள்ளாமல் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நமது அருகிலே இருந்து நமக்கு உதவி செய்கிறார் என்ற நம்பிக்கையோடு வாழ்வோம். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக, ஆமேன்.